வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் குழந்தைகள் கதை பகுதிக்குள்ளே போகலாங்களா? ஒரு ஊரில் இரண்டு புறாக்கள், ஆண் புறா மற்றும் ஒரு பெண் புறா, இந்த இரண்டு புறாக்களும் ஒரு குகைக்குள்ளே வசிக்குது. அந்த குகைக்கு கீழே ஒரு வேடன் வசிக்கிறான். அந்த வேடன் தினந்தோறும் அந்த புறாக்களை வேட்டையாடணும் அப்படின்னு நினைப்பான். அதற்காக அந்த புறாக்களை அடையணும் அப்படின்றதுக்காக அந்த பாறைகள் மேலே ஏறி அந்த புறாக்களை பிடிக்க முயற்சி பண்ணுவான். ஆனால் அந்த பாறைகள் வழுக்கும் பாறைகளாக இருந்ததால் அந்த வேடனால் அந்த புறாக்களை பிடிக்க முடியறதில்லை, வேட்டையாடவும் முடியறதில்லை. இதனால் அந்த புறாக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கோம், இந்த வேடனாலேயே நம்மளை எதுவும் பண்ண முடியல, தினமும் அவன் முயற்சி செய்கிறான் ஏறுறதுக்கு, ஆனால் அவனால் ஏற முடியல, அதனால் இந்த குகை நமக்கு ரொம்ப பாதுகாப்பான குகை அப்படின்னு இந்த இரண்டு புறாக்களும் ரொம்ப சந்தோஷப்படுது. ஒரு நாள் நல்ல காற்று மழை, அந்த நேரத்தில் ஒரு காக்கா அந்த புறாக்களின் அந்த குகைக்குள்ளே வந்து உட்காரத்துக்கு முயற்சி செய்யுது. அந்த முயற்சியின் பொழுது அந்த புறாக்களில் ஆண் புறா இருக்கு இல்லையா, அந்த ஆண் புறா அந்த காக்காவை விரட்டி அடிக்குது. அந்த பெண் புறா திட்டுது, ஏன் அந்த காக்காவை விரட்டுறீங்க, இருக்கட்டும், மழைக்கு தானே நிற்கிது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த ஆண் புறா ஒத்துக்க மாட்டேங்குது. மறுபடியும் அந்த காக்கா வந்து உட்காரத்துக்கு பார்க்கும்பொழுது அந்த ஆண் புறா அந்த காக்காவை விரட்டி அடிக்குது. ஒரு கட்டத்தில் பெண் புறா திட்டுது, எதற்காக இந்த காக்காவை விரட்டி அடிக்கிறீங்க, மழை பெய்யுது, அதனால தானே இங்கே வந்து அடைக்கலத்துக்காக உட்காருது, உட்கார்ந்துட்டு போட்டோம், மழையில் அந்த காக்கா எங்கே போகும், பாவம் அப்படின்னு சொல்லுது அந்த பெண் புறா. உடனே ஆண் புறா சொல்லுது, இல்லை உனக்கு புரியலை, இந்த காக்கா என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்தை தரக்கூடியது, இந்த காக்காவை நம்ம இங்கே உட்கார அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த பெண் புறா ஒத்துக்கலை, இந்த மாதிரி பேசாதீங்க, நாம் எப்படி பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கோமோ அதே மாதிரி அது ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுது. இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த மழைக்காக அதை ஒதுங்கணும்னு நினைக்குது. அந்த ஒரு பாதுகாப்பை நாம் கொடுத்தா என்ன, அதனால் அது இங்கே உட்காந்துட்டு போட்டோம், விரட்டாதீங்க அப்படின்னு ரொம்ப கண்டிப்புடன் சொல்லுது அந்த பெண் புறா. உடனே ஆண் புறா, உனக்கு சொன்னால் புரியாது, நீ வேணா பாரு, எப்போ வேணாலும் நமக்கு ஆபத்துலாம் இந்த காக்காயினால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் புறாவை எச்சரிக்கை செய்து அந்த ஆண் புறா. அந்த பெண் புறாவும் அதெல்லாம் ஒன்றும் வராது, நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா அந்த குகைக்குள்ளே உட்கார்றதுக்கு அனுமதியும் தராங்க இந்த பெண் புறாவும் ஆண் புறாவும். ஆனால் ஆண் புறாவுக்கு இதில் சம்மதம் கிடையாது, பெண் புறா சொல்லிடுச்சே அப்படின்றதுக்காக ஆண் புறா ஒத்துக்குது. அந்த மழையின் சிறிது நேரம் அந்த காக்கா அந்த குகைக்குள்ளே உட்கார்ந்துட்டுருக்கு. மழை நின்றதும் அந்த காக்கா அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே அந்த காக்கா எச்சமிட்டுருது. அந்த எச்சத்தில் ஒரு ஆலமரம் சின்னதாக முளைக்க ஆரம்பிக்குது. அந்த ஆலமர விழுதுகள் கீழே விழ ஆரம்பிக்குது, அதாவது அந்த ஆலமரத்தில் விழுதுகள் வரும் இல்லையா, அந்த விழுதுகள் கீழே தொங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த அந்த வேடன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அடடா, இங்கேருந்து விழுது ஒன்று வருது, அந்த விழுதை பற்றி நாம் ஏறினோம் அப்படின்னா அந்த புறாக்களை நம்மளால் பிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்றான். அதற்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறான். அந்த விழுதுகள் நல்ல பலமானதும் அந்த வேடன் என்ன பண்ணுறான், அந்த விழுதை பற்றி ஏறி அந்த புறாக்களை அடைகிறான். அந்த புறாக்களை அடைந்ததும் அந்த ரெண்டு புறாக்களையுமே அவன் பிடிச்சிட்றான். பிடிக்கும் பொழுது அந்த ஆண் புறா பெண் புறா கிட்ட சொல்லுது, பாத்தியா நான் உனக்கு எப்போ சொன்னேன் இல்லையா, இந்த காக்காயினால் நமக்கு எப்போ இருந்தாலும் ஆபத்து வரும் அப்படின்னு, கெட்டவங்க சகவாசம் அப்படின்றது நமக்கு ஆபத்தை தரும் அப்படின்றத இப்போ வந்து நீ ஒத்துக்கிறியா அப்படின்னும்பொழுது அந்த பெண் புறாவினால் மறுக்க முடியல. ஆமாங்க, நீங்கள் சொன்னீங்க, நான் தான் அதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன், நீங்கள் அப்போவே சொன்னீங்க, தவறு ஏ மேலே தான் அப்படின்னு அந்த பெண் புறா சொல்லுது. ஆனால் அந்த ஆண் புறா அப்போ என்ன சொல்லுது, இப்போ உன்னுடைய தவறை உணர்ந்து என்ன பிரயோஜனம், அதாவது கெட்டவங்க நமக்கு பக்கத்தில் இருந்து கெடுதல் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, கெட்டவங்க கொஞ்ச நேரம் நம்மளுடன் தங்கினாலே போதும் அந்த பாதிப்பு நம்மை வந்தடையும், அன்றைக்கே நான் சொன்னேன் அந்த காக்காவை நம்ம குகைக்குள்ளே சேர்க்காத அப்படின்னு, ஆனால் நீ கேட்கல, இப்போது அதனுடைய பாதிப்பு தான், நாம் அந்த வேடனிடம் சிக்கிட்டோம் அப்படின்னு அந்த புறா சொல்லும்போது அந்த பெண் புறா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான். இதே போல தான் நாமளும், நமக்கு ஒருத்தர் கெடுதல் விளைவிப்பாங்க அப்படின்னு நாம் யோசிக்கிறதுக்குள்ளவே அந்த கெடுதல் நம்மை வந்தடையும். எப்போ நாம் கெட்டவங்கன்னு தெரிஞ்சு கூட அவங்களுடைய நட்பை வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கெடுதல் அப்படின்றது கண்டிப்பாக வரும். அதனால் ஒருத்தர் ஒரு கெட்ட சகவாசத்தோடு இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறது அப்படின்றது தான் சரியான ஒரு முறை, சரிங்களா? அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாராவது கெட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் பேசாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லதே தவிர அவங்கள கூட வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. அவங்க வழியை பார்த்துட்டு போட்டோம், நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு போங்க, சரிங்களா? இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கதையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
நாளைக்கு இதே போல வேற ஒரு புதிய கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.